அனாதை. பிறப்பு முதல் இறப்பு வரை மாறா அன்பும் ஆதரவும் கொண்ட ஒரே உறவு தாய் தந்தை உறவு மட்டுமே. அப்படிப்பட்ட உறவுகளை கொண்டாடி மகிழ வேண்டிய நாமே முதியோர் இல்லத்திற்கு தள்ளிவிடும் அவலம். என்ன நடக்கிறது? எங்கு சொல்வது? என்ன செய்வது? ஏன் இந்த தண்டனை? பெற்றதொரு குற்றமா? பொங்கி எழும் மனமே. வணக்கம். என் பேர் ராஜலட்சுமி. நான் கும்பகோணத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு நான் வந்து 78 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 90 வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். தாய் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருந்தது. என்ன பண்ணுறாங்க? ஒரு பையன் வந்து பெயிண்டிங் வேலை, ஒரு பையன் வந்து எலக்ட்ரீஷியன் வேலை, IEEE படிச்சிருக்கான். ரெண்டு பசங்களையும் நான் வந்து 90 கணவன் நாள் கைவிடப்பட்டவர் தான். தாய் மாமனை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டம். அவர் தண்ணி அடிப்பார், எல்லா பழக்கமும் இருக்குது, ஒரே சண்டை பிரச்சனை, வீட்டுக்கு எதையும் கவனிக்க மாட்டார். அதனால் ரொம்ப கஷ்டம். நம்மளையும் ஒரு வேலைக்கு போக அனுமதிக்க மாட்டார். பொம்பளை சம்பாரித்து நான் சாப்பிட்ணுமா அப்படின்னு தன்மானம் அவருக்கு இடம் கொடுக்காது. அதனால் ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். அதனால் வந்து ஒரு சண்டையில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். திருப்பி போக மாட்டேன்ட்டு எங்கள் அம்மா வீட்டிலேயே தங்கிட்டேன். பசங்களும் எங்களுக்கு என் கூட இருந்ததுங்க. கொஞ்சம் குழந்தைங்க வளர்ந்ததும் நாங்கள் அப்புறம் தனியாக வீடு பார்த்து, ஒரு சொந்தக்காரங்க வீட்லேயே வீடு பார்த்து கொடுத்துன வந்தோம். படிக்கலாம், நான் தான் படிக்க வச்சேன். 30 பசங்களை படிக்க வச்சு அதான் நான் வந்து கம்பெனியில் வேலைக்கு பார்த்தேன். லெதர் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் சமையல் வேலைக்கெல்லாம் போனேன். இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கெல்லாம் கூட நிறைய போயிருக்கேன். எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் மூலியமாக போயிருக்கேன். அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். பெரிய பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அவங்க 3 மாதமே தனியாக போயிட்டாங்க. அப்புறம் சின்ன பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன் 10 அமைய மாட்டேங்குது. அது ரொம்ப படுத்துது என்ன. பெரிய பிள்ளைக்கு வண்டி கல்யாணம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், என்னை வந்து அனாதையாக விட்டுட்டு நீ போயிடுவியா அப்படின்னு ஒரே சண்டை போடுது. வந்து வீட்லேயும் நிம்மதி இல்லை, பிரச்சனை இது. சரி, நான் இங்கே வந்து தங்கிட்டேன். எப்படி, யார் மூலமா வந்தீங்க? நானே தான் வந்தேன். இங்கே முதல்ல வந்து இங்கே கொஞ்சம் வேலை செஞ்சேன். வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அதுக்கப்புறம் கால் முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து அப்படி எங்கள் ஹோமில் வந்து தங்கிட்டேன். அவங்க வந்து நாங்கள் வந்து கும்பகோணம். அதுக்கு முதல்ல வந்து மேற்கு சைதாப்பேட்டையில் இருந்தோம். கும்பகோணத்தில் பிறந்ததெல்லாம் ஆனால் கும்பகோணத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. சொல்லும், அம்மா சொல்லும். இப்போ அம்மாவும் 3 ஆகுது காலமாகி. அம்மா இருந்த வரைக்கும் ஒரு ஆதரவு இருந்தது. இப்போ சொந்தக்காரங்க யாரும் இல்லை. கூட பிறந்தவங்க 2 4 தம்பி இருந்தான். அதில் 3 தம்பி இறந்து போயிட்டான், 1 தம்பி இருக்கான். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் உதவியாக இருந்தது. எனக்கு யாரும் உதவி இல்லை. என் சின்ன பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு பார்க்குறேன். கல்யாணம் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி 10-12 ஆகுதுமா. அடுத்து அவனுக்கு 2 தான் சின்னவன். 10 பொண்ணு பார்க்குறான், ஒன்றும் அமைய மாட்டேங்குது. அதே அவனுக்கு இன்னும் இல்லைம்மா, இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. சரி, அதான் இந்த பிரச்சனையெல்லாம் இதுவாகவும் நான் எனக்கும் ஒன்றும் இது இல்லை, நிம்மதி இல்லை. சரிண்ணா, நான் பாட்டு வந்து இங்கே ஹோமில் தங்கிட்டேன். வருவாங்களா? வருவாங்கம்மா, எப்பயாவது பார்க்க வருவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. நானும் என்னைக்கு எப்பயாவது போய் பார்ப்பேன். பேரனை பிறந்தனால போய் பார்ப்பேன். அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் இருப்போம். அவங்க சொல்லவே இல்லையா, நீ கூட வாமா, நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சொல்லலீங்களா? உங்கள் பசங்க மருமகளுக்கு தான் நம்ம போனாலே ஃப்ரீயாக இருக்காதம்மா. என்ன பண்ணுறது, அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே நம்மளுக்கு சந்தோஷம். ஒரே ஒரு பேரன், ஒரு பேரன் தான் இருக்கிறான். இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். அது பொண்ணு நல்லபடியாக அமையணும். அதுதான் என்னோடய கடைசி ஆசையும். நம்ம நல்லபடியாக நடமாட்டத்தோடையே போய் சேர்ந்துடணும். ரெண்டும் தான். இங்கே வந்து ஓமில் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் எந்த கஷ்டமோ கவலையோ எதுவும் இல்லை. நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். டோனருங்களும் அவங்கவுங்க
உதவி செய்கிறாங்க. நாங்களும் டோனருங்களையும் நாங்களும் ஃபோன் பண்ணி கேட்குறோம். அது அவங்கவுங்க முடிஞ்சவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னைக்கா நினச்சிருக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு? முடியுமா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கிறோமே, பசங்க இருக்கிறாங்க, சொந்த பதங்கள் எல்லாம் இருந்துமே. ஒரு நேரம் ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. அங்கே தான் புருஷங்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு போயும் நம்மளுக்கு நிம்மதி இல்லை, கஷ்டம், சந்தோஷம் இல்லை. அடுத்து பிள்ளைங்களை நான் அது வளர்த்து ஆளாக்கணும். எல்லாம் நம்ம ஒன்றா இருந்து ஒன்றா இருந்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கோம். அதுவும் இல்லை. சரி, இந்த சின்ன பையனுக்கு நான் அது ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தேன், அவனாவது அவன் தான் போயிட்டான், இவனாவது வச்சு நம்மளை காப்பாற்றுவானா அப்படின்னு நான் நினச்சின்னு இருந்தேன். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படிக்க வச்சிருக்கீங்க, படிக்க வச்சிருக்கோம். இவன் ட்ரிபிள்இ படிச்சிருக்காமா? ட்ரிபிள்இ படிச்சிருக்கான். பையன் நல்லா இருப்பான், நல்லா தான் இருக்கான். அது அவனுக்கு தோசம் தோசம்னு தோசத்தை கழிச்சு கழிச்சு இன்னும் கல்யாணம் ஒன்றும் முடியல. அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா என்னோட பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி. நீங்கள் சின்ன பையன் கூட போய் இருக்கலாம்ல? அதுவும் எங்கே ஒத்து இருக்க மாட்டேங்குதுமா, ஒரே பிரச்சனை பண்ணுது. ஏன் நானாதையாக விட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படி இப்படின்னு பாடாப்படுத்துது. சரி, கொஞ்ச நாளைக்கு நம்ம இருப்போம் நிம்மதியாக அப்படின்னு இங்கே வந்துட்டேன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு? இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பசங்க, உங்கள் மருமகள், உங்கள் பேரனுக்கு? எங்கள் பசங்க பேரன்லாம் எல்லாம் ஒத்துமையாக, நான் சாவரத்துக்குள்ளே எல்லோரும் ஒன்றா இருந்து ஒத்துமையாக இருந்தால் நான் சந்தோஷமாக என் கட்டம் வேகும். இருக்கணும், ஆண்டவங்கிட்ட வேண்டேன். சின்னவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி அவனுக்கும் ரெண்டு குழந்தை பிறந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு என்னுடைய கடைசி ஆசை அதுதான். மருமகளுக்கு வந்து என்னத்த சொல்றது? நம்ம 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 வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துக்கோ, அவங்கள குறை சொல்லக்கூடாது. நம்மளுக்கும் பொண்ணு இல்லை, நம்ம பொண்ணு மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு நல்லது கெட்டது நம்ம சொல்ல தான் செய்வோம். அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்போ அம்மாவே அடித்தாக்கா நம்ம அதுக்குன்ட்டு நம்ம போயிடுவோமா? அம்மா கிட்ட தானே இருப்போம். அப்படி தான் நம்ம மருமகளும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு குறை சொல்லலை, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், ஃப்ரீயாக இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்கார் பேர் கணேசன். கணேசன் இருக்காரு, அவங்க தம்பி வீட்டில் தான் இருக்கிறாரு. பார்க்க வருவா, வந்திருக்கிறாரா? நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்னாக்கா, இப்போ எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில எல்லாம் ஃபங்க்ஷன்னா அவரும் வருவார், நானும் போவேன். ஏன்னா அவர் தாய் மாமன் தானே. ஆனால் நான் பேசிக்கிறது இல்லை, 30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. எங்க சண்டைன்னு பிரச்சனைன்னு பிரிஞ்சோமோ அதுல இருந்து பாப்பமா ஒளியும் பேசுறது கிடையாது. அவரும் பேச மாட்டாரு, நாங்களும் பேசுறது இல்லை. ஆனா சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, இப்ப கூட்டின்னு போய் வச்சு காப்பாத்து காப்பாத்துன்றாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாகி போடுது. நம்ம என்னத்துக்கு நம்ம காப்பாத்தணும்? நம்ம பிள்ளைங்களே நம்மள காப்பாத்தல. இப்ப வயசான காலத்துல அவருக்கு எல்லாம் இது பண்ணின்னு இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு பேச மாட்டாங்க, தெரியாம பேசுவாங்க. அவருக்கு என்ன சொல்றது? அவருக்கு என்னதான் சொல்ல, அவங்க 30 வருஷமாவே எல்லாரும் சொந்தக்காரங்களாம் கூட்டு கூட்டு வச்சு உட்கார வச்சு எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. என்னப்பா அழகா ரெண்டும் ஆம்பளை பிள்ளை கொண்டாட்டி எப்படி இருக்கிறா, நல்லபடியாக வச்சு காப்பாத்து அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அவரு எதுக்கும் சரியாக வரலம்மா. அதனால தான் நானும் இனிமேல் நான் போகவே மாட்டேன், மாமா கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தேன். எங்கள் தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, அங்கே இருக்க முடியல. அப்படி பண்ணலம்மா. எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கு பெரிய பொண்ணாச்சு, அதுக்கு புட்டு சுத்துறதுக்காக பண்ணாங்க. அப்போ வச்சு அப்படியே நிச்சயம் பண்ணிட்டாங்க எனக்கு, அப்படியே நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்தை அதெல்லாம் கேட்கல, கவலைலாம் எதுவும் பண்ணலை. அக்கா பொண்ணு தானே, மாமன் தானேன்னு அப்படியே பண்ணிட்டாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க வந்தவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க.
இருந்தா அவங்க வீட்டுக்காரங்க வந்து அது அது தெரியல, அது நம்ம சொல்ல முடியாது, தெரியாது. அது பண்ணி வச்சுட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க மாமா ஒன்றும் செய்யாது கொள்ளாது அப்பயே இதுவாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னால் போக போக சரியாக போயிடுவான், ரெண்டு குழந்தை பிறந்தா சரியாக போயிடும், கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடுவான்னு சொன்னாங்க. அப்புறம் ரெண்டு குழந்தை பிறந்தா சரியாக போயிடும்னு சொன்னாங்க. குழந்தையும் பிறந்துச்சு, பிள்ளையும் வந்துச்சு, பேரனும் பிறந்தாச்சு, இன்னும் சரியான மாதிரி இல்லை, சரியாக வர மாதிரி இல்லை. இனிமேல் நம்ம அவரை தான் பார்த்துக்கணும்னு எல்லாம் சொல்லும்போது எனக்கு அதில் இஷ்டம். உங்கள் கணவர் வந்து உங்களை இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இனிமேல் நம்ம சேர்ந்து ஒன்றா வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவர் கூட போய் வாழ்வீங்களா? இல்லைம்மா, மனசு சுத்தம் பண்ணுமா, ஒட்டாதுமா, ஒட்டாது. என்ன தான் உங்கள் தாய்மாமா இல்லையா? மாமா தான், மாமாவாக இருந்தால் கூட நம்ம குடும்பம்னு வரும்போது நம்ம மனசு ஒத்து இருக்கணும்ல, அது ஒத்து வரல, ஒத்து வரல. அவரே இறங்கி வந்துட்டாரு, சரி இவங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அது இத்தனை நாள் எங்கே போயிருந்தார்? 30-40 வருஷமா ஆகி போச்சு, எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து மன்னிச்சேத்துக்க மாட்டீங்களா? அது வந்து நம்ம வந்து மன்னிச்சு மன்னிப்போம் மறப்போம். ஒரு 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 இது கொடுக்கலாம் இல்லையா அவருக்கு? எனக்கு மனசில் அந்த இடம் இல்லை, இடம் இல்லை. அவர் கண்ணீர் சிந்தினாக்க அப்போதான் உங்கள் மனசு இறங்கும். அவர் சிந்த மாட்டார், சிந்த மாட்டார். வானு இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லையே. ஒரு வேளை இனிமேட்டு கூப்பிட்டாக்க? இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை, இனிமே கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. உங்கள் கணவர் இப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய கணவருக்கு உங்கள் தாய் மாமாவுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவர் நல்லபடியாக போய் சேரட்டும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக போய் சேரட்டும், சேரட்டும். ஏன்னா வயசாகிடுச்சு இல்லை அவருக்கும், வயசாகிடுச்சு. யார் பாத்துக்கிறது அவரை? அவங்க தம்பி வீட்டுல இருக்கிறாரு, அவங்க அக்கா கூட இருக்கிறாங்க. சரி சரி, அவங்க பாத்துக்கிறாங்க. சரி, ராஜலட்சுமி அப்படிங்கிற அம்மா வயசு 63 ஆகுது, அவங்களுக்கு 2 மகன்கள். பெரிய மகனுக்கு திருமணமாகி ஒரு பேர குழந்தை இருக்கிறாங்க, இளைய மகனுக்கு இன்னும் திருமணம் ஆகும்னு ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றாங்க. இளைய மகனுக்கு அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகும்னு எல்லாமே நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த தாய் மாமனையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவங்ககிட்ட ஒரு விருப்பம் கூட கேட்கலையாம் தாய் மாமா, என்னதான் இருந்தாலும் தாய் மாமா இருந்தாலும் இவங்ககிட்ட ஒரு விருப்பம் கேட்கும் இல்லையா? வாழ போகிறது இவங்க தான், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கா அப்படின்னு ஒரு இது சின்னதாக கூட கேட்டுருந்துருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே கேட்கல, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. கேட்டாக்க உங்கள் கணவனே வந்து உங்கள் தாய்மாவை வந்து ஒன்றா சேர்ந்து வாழலாம்னு கேட்டாக்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என் மனசு மாறாது, இதுவரைக்கும் என்னை வந்து கூப்பிடல, இதுவரைக்கும் கூப்பிடாதவங்க, இனிமேட்டு கூப்பிட்டா நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவங்க போக மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுடைய மகன்கள் நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பையங்க நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போங்க, அழைச்சிட்டு போய் உங்கள் கூட வச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷம்தான் நம்ம கூட இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம அம்மாவை, நம்ம பெற்ற தகப்பனை, தாயை நம்ம அன்பாக அரவணைச்சிக்கிட்டாலே போதும். அவங்க பெருசாக வேறு எதுவும் எதிர்பார்க்கல. ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம படிக்கிறதுலேருந்து வேலை பார்க்குறதுலேருந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேதனையோடு எல்லாம் பண்ணினாலும் அவங்க எதிர்பார்க்குறது கடைசி காலம் வரைக்கும் கூட இருக்கணும் அப்படிங்கிறவங்க தான். அது ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இனிமேதாவது உங்களுடைய அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஒரு சூழலில் விட்டுறாதீங்க. அவங்க எதிர்பார்க்குறது நினைக்கிறது இந்த ஒரு விஷயந்தான், உங்களுடைய அன்பை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வேறு பணமோ வேறு நீங்கள் ஆடம்பரமோ எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. உங்களுடைய அன்பு முழுமையாக அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எங்களுடைய பையங்க 2 பேர், அவங்க வந்து நல்லபடியாக உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கணும், இங்கே வந்து நீங்கள் அழைச்சிட்டு போகணும், அவங்க தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க பேர குழந்தைய ரொம்பவே அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்கள் அம்மா வந்து நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகணும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.